இந்த 2020 ஸ்டார்ட் ஆனதுல இருந்து என்ட்ரி லெவல் பட்ஜெட்ல அதிகப்படியான மொபைல் ரிலீஸ் பண்றது Realme. Realmeயோட சக்சஸ் சீரிஸ்ன C சீரிஸ்ல இருந்து C11, C12, C15 7500ல இருந்து 10000 வரைக்கும் எல்லா பிரைஸ்லயுமே குடுக்குற பிரைஸ்க்கு வர்த்தான எல்லா ஃபீச்சர்ஸும் இருக்கக்கூடிய போனை அடுத்தடுத்து ரிலீஸ் பண்றது Realme தான். அண்ட் இது மட்டும் இல்லாம Realme தரப்புல இருந்து நாசோ 10, 10N ரெண்டு மாடல் C சீரிஸை விட பெட்டரா ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. சோ இது வரைக்குமே 7000ல இருந்து 10000 பட்ஜெட்டுக்குள்ள மோஸ்டா நிறைய சாய்ஸ் Realmeல தான் இருக்கு. பட் இவங்களை விட ஒரு ஸ்டெப் மேல இருக்க Redmi தரப்புல இருந்து என்ட்ரி லெவல் பட்ஜெட்ல இந்த இயர் எந்த போனுமே ரிலீஸ் பண்ணல. பட் இப்போ Realmeயை விட லோ பட்ஜெட்ல அதை விட பெஸ்டான ஃபீச்சர்ஸ்ல செம்மையான போன் Redmiயோட 9 சீரிஸ்ல 1x1 அடுத்தடுத்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல 10000 பட்ஜெட்ல ரிலீஸ் ஆன Redmi 9 பிரைம் அந்த பிரைஸ்க்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸா இருக்கு. இந்த 9 சீரிஸோட என்ட்ரி லெவல் மாடலான Redmi 9 இப்போ இந்தியாவில ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பிரைஸ் C11 விட ரொம்பவே கம்மியா ரிலீஸ் பண்ணிருந்தாலும் Realme C11 விட பெட்டரா இருக்குமா, தென் என்னென்ன ஸ்பெசிபிகேஷன் எல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீடைல்ஸுமே இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் இந்த மொபைலோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தோம்னா 6.53 IPS LCD டிஸ்பிளே HD பிளஸ் ரெசல்யூஷன்ல கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல 400 நட்ஸ் பிரைட்னஸ் என்ஹான்ஸ்மெண்ட்டும் இருக்கிறது இன்னொரு பெட்டரான விஷயம். Realme C11ல இதே டிஸ்பிளே தான், பட் பிரைட்னஸ் அதை விட Redmi 9Aல கொஞ்சம் பெட்டரா எதிர்பார்க்க முடியும். நெக்ஸ்ட் கேமரா அப்படின்னு பார்த்தோம்னா 13 MP சிங்கிள் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் Realme C11ல அடிஷனலா 2 MP டெப்த் சென்சரும் கொடுத்துருக்காங்க. இந்த டெப்த் சென்சரோட பொக்கே எஃபெக்ட்டை சிங்கிள் கேமராலயே கொடுக்க முடியும். இதே C11ல டெப்த் சென்சருக்கு பதிலா மேக்ரோ சென்சர் கொடுத்திருந்தா C11க்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்க முடியும். சோ இது பெரிய டிராபேக்ஸ்லாம் கிடையாது. ஃப்ரண்ட்ல ரெண்டுலயுமே 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. சோ கேமராவை பொறுத்தவரை ரெண்டுமே ஈக்குவலா தான் இருக்கு. அடுத்து இம்பார்ட்டன்ட்டா ப்ராசஸர்னு பார்த்தோம்னா மீடியடெக் G25 கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர், மேக்ஸிமம் 2.0 GHz ஸ்பீட் கொடுக்க முடியும். பட் Realme C11ல G35 கொடுத்துருக்காங்க. இதுவும் ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர் தான், பட் 4 கோர் 2.3 GHz ரீமைனிங் 4 கோரும் 1.8 GHz பர்ஃபார்ம் பண்ணும். சோ ஹெவி டாஸ்க்ல இல்ல கேமிங்ல Redmi 9A விட C11ல கொஞ்சம் பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் இங்க கொடுக்க முடியும். இந்த கேமரா ப்ராசஸர் தவிர மத்தது எல்லாமே சேமா தான் கொடுத்துருக்காங்க. Redmi 9A MIUI, Realme C11ல Realme UI, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இந்த Redmi 9A 6800 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. C11 7500 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இந்த 800 ஒரு பெரிய டிஃபரன்ஸ் தான். நீங்க வாங்கணும் அப்படின்னா Redmi 9A வாங்கலாம். அப்படி இல்லன்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்து நாசோ 10A வாங்கலாம். பட் 7500 கொடுத்து C11 வாங்க தேவையில்ல. ஓகே, இப்போ Redmi 9ஓட ரீமைனிங் ஸ்பெக்ஸ்க்கு வருவோம். ரேம் அண்ட் இன்டர்னல்னு பார்த்தா 2GB ரேம், 32GB இன்டர்னல் கொடுத்துருக்காங்க. சாஃப்ட்வேர் ஆண்ட்ராய்ட் 10 MIUI 12 கொடுத்துருக்காங்க. MIUI 12 அவுட் ஆஃப் த பாக்ஸ்ல வருது, இன்னொரு நல்ல ஆப்ஷன். தென் 5000 mAh பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதை ஃபில் பண்ண 10W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் போர்ட்டை பொறுத்த வரைக்கும் நார்மல் மைக்ரோ USB போர்ட் தான் கொடுத்துருக்காங்க. இங்க பேட்டரி பேக்கப் சாலிடா 2 டேஸ் வரும்னு சொல்லியிருக்காங்க. கலர்ஸ்னு பக்கையில கிரே, கிரீன், ப்ளூன்னு 3 கலர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. மத்தபடி பேக் பேனல் பிளாஸ்டிக்கால தான் பில்ட் பண்ணிருக்காங்க. கேமராவுக்கு கீழே வர டிசைன் ஓரளவுக்கு பெட்டர் லுக் மொபைலுக்கு கொடுத்துருக்கு. பட் இதுவும் சிமிலரா C11 மாதிரி தான் இருக்கு. இந்த மொபைல்ல ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கிடையாது, ஃபேஸ் லாக் ஃப்ரண்ட் கேமரால யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஏவரேஜான வெயிட், திக்னஸ், ஆர் வேல்யூ இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. எண்ட் ஆஃப் த வீடியோ, உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் தேவையில்ல, நல்ல குவாலிட்டியில பெஸ்ட் போன் 7000ல வேணும்னா Redmi 9A தாராளமா 200 கம்மியாவே கொடுத்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் 500 எக்ஸ்ட்ரா போட்டு C11 வாங்க தேவையில்ல. சோ 6800க்கு இது ஒரு பெஸ்ட் போன். இதுக்கு முன்னாடி நம்ம ரெஃபர் பண்ண மத்த எல்லா போனை விட இது கண்டிப்பா பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். நீங்க நம்பிக்கை இல்லாத வேற போன் வாங்குறத விட இந்த போன் ஒரு பெஸ்ட் போனா கண்டிப்பா இருக்கும். சோ இந்த போனை பத்தினா உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு கீழ இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.